सबको नमस्ते எல்லோருக்கும் வணக்கம் ஹிந்தி பிரச்சார் வாகினி டூ மத்தியமாவில் கண்டஸ்து தோகை மனப்பாட பகுதி மெமரி போயம் அவற்றில் கவிதாஸ் எழுதிய ஒரு அருமையான தோகையை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம் கத்தா தா சோ க்யோ கியா அப்கர் க்யோ பஜ்தாய் போயா பேட் பபுல் கா ஆம் கஹாசே காய் இந்த அருமையான தோகையின் அர்த்தம் கர்த்தா தா சோ க்யோ கியா கர் என்றால் டூ செய்தல் என்று அர்த்தம் கர்த்தா தா ஒரு செயலை செய்துவிட்டு சோ க்யோ கியா அதை ஏன் அவ்வாறு செய்தோம் அப்பு கர் க்யோ பஜ்தாய் அப்பனா இப்பொழுது நவ் கர்னா அந்த செய்த செயலை நினைத்து க்யோனா ஒய் ஏன் பஜ்தாய் வருத்தப்படுகிறாய் கவலைப்படுகிறாய் என்று கபிதாஸ் கேட்கிறார் போயா பேட் பபுல்கா போயா என்றால் விதைத்தல் அதாவது பேட் பபுல்கா கருவேல மரத்தை நாம் விதைத்து விட்டு ஆம் கஹாசேகாய் மாம்பழம் மேங்கோ எங்கிருந்து சாப்பிட முடியும் நாம் விதைத்தது கருவேல மரம் என்றால் எப்படி நாம் மாம்பழம் சாப்பிட முடியும் இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா நாம் செய்த செயலுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நாம் செய்த செயலுக்கு பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் எனவே நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு பலமுறை யோசித்து செய்ய வேண்டும் என்பதனை இந்த தோகையின் மூலம் நமக்கு கபிர்தாஸ் புரிய வைக்கிறார் இந்த தோகையின் அர்த்தம் கபிர்தாஸ் ககுத்தேகைன் கபிர்தாஸ் கூறுகிறார் சொல்கிறார் கலத் காம் கற்கே கலத் என்றால் மிஸ்டேக் தவறு காம்னா ஒர்க்கு அந்த வேலையை கற்கே என்றால் செய்துவிட்டு லோக் பாத்மே பச்சதாதேகைன் லோக் பீப்புள் பாத்மே அதற்கு பிறகு பச்சதாதேகைன் வருத்தப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அதாவது ஒரு தவறான செயலை செய்துவிட்டு பிறகு மக்கள் அதை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் கலத் காம் கற்கே அச்சா நாம் நகி கமா சக்தே கலத் காம் கற்கே தவறான செயலை செய்துவிட்டு அச்சா நாம் நகி கமா சக்தே நல்ல பெயரை சம்பாதிக்க முடியாது பபுல் காம் பேட் லகானே வாலே ஆம் கைசே கா சக்தேஹைன் கருவேல மரங்களை வைத்துவிட்டு மாம்பழம் மேங்கோ எப்படி சாப்பிட முடியும் இஸ்லியே கோயிபி காம் கர்ணேக்கே பகலே சோச் சமச்கர் கர்ணாச்சாகியே இஸ்லியே இதனால் கோயிபி யாரும் காம் கர்ணேக்கே பகலே வேலையை செய்வதற்கு முன்பு சோச் சமச்கர் கர்ணாச்சாகியே யோசித்து செய்ய வேண்டும் எல்லோருக்கும் இந்த தோகை நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் தேங்க்யூ